புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் மின்தடை மற்றும் இயந்திர கோளாறு காரணமாக 3 நோயாளிகள் உயிரிழந்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கதிர்காமத்தில் உள்ள இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிறுநீரக பாதிப்பு காரணமாக பலர் டயாலிசிஸ் சிகிச்சை பெற்றுக் கொள்வதற்காக இங்கு நாள்தோறும் வருகிறார்கள். இவர்களுக்கு தினமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்த நிலையில் திடீரென மின்தடை ஏற்பட்டதன் காரணமாக ஜெனரேட்டர்கள் மூலம் மருத்துவமனையின் அனைத்து பிரிவுகளுக்கும் உடனடியாக மின்சாரம் அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 3வது மாடியில் இயங்கும் டயாலிசிஸ் பிரிவில் மின்சாரம் அளிப்பதில் ஏற்பட்ட தாமதத்தின் காரணமாக டயாலிசிஸ் சிகிச்சை பெற்று வந்த அம்சா, சுசீலா மற்றும் கணேசன் ஆகியோர் வலியால் உயிர் துடித்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். அரசு நிறுவனங்களின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்து மருத்துவமனைக்கு வரும்பொழுது இதுபோன்று ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் அவர்களுக்கு அரசின் மீதான நம்பிக்கையை கேள்விக்குரிய ஒன்றாக மாற்றிவிடும் என்று பார்க்கப்படுகிறது. எனவே புதுச்சேரி அரசு சுகாதார விவகாரங்களில் மிகுந்த விழிப்போடு செயல்பட வேண்டும் என்பதே நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இப்போது .com செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து இரா தமிழ்வாணன்.